ரிஷபம் ராசி 2019 ஆண்டு பலன். இந்த ஆண்டு பலனில் 2019 வருஷம் ரிஷப ராசிக்கு எவ்வளோ ஃபேவராக இருக்குன்னா, நம்ம முதல்ல இந்த சனி எடுத்துப்போம். ஏன்னா சனி தான் உங்களுடைய பிஸ்னஸ் பிளான். மேஷம் ரிஷபம் ரெண்டுத்துக்குமே தொழில் கிரகம் அப்படின்னு எடுத்தோம்னா அது சனி தான். அப்போ ரிஷபம் ராசி அப்படின்னு பிறந்தவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் முக்கியமாக ஏன் இந்த பிஸ்னஸை பற்றியே பேசுகிறோம்னா, ஒரு மனிதனுடைய கர்மாவை டிஃபைன் பண்ணுறது அந்த தொழில் ஸ்தானமான 10ஆம் இடம். நீங்கள் ஹவுஸ்மேட் இல்லைனா வந்து ஒரு ஹோம் மேக்கர், இல்லை ஒரு சாதாரண ஒரு லேபர் ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை ஒரு டாக்டர், ப்ரொஃபஷனலாக ஒரு அட்வொகேட், இல்லை ஒரு பெரிய அரசாங்க அதிகாரி, அரசியல்வாதி, யாரை வேணால் நீங்கள் எடுத்தாலும், நீங்கள் கம்மியான சம்பளம் வாங்குறவங்க, கூடுதலாக வாங்குறவங்க, எந்த கேட்டகரியில் எடுத்தாலும், சினிமா நடிகர்கள், கலைஞர்கள், பத்திரிகையாளர்கள், யார் எடுத்தாலுமே அந்த கர்மா, அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க என்ன வேலை செய்கிறாங்க, அவங்களை எப்படி நம்ம அழைக்கிறோம், அதுதான் இந்த 10th house கர்மா ஹவுஸ். அப்புறம் ரிஷபமுக்கு முக்கியமான ஒரு பிளானட் சாட்டர்ன். அந்த சனி எங்கே இருக்காருன்னா 8th house. இந்த 8ஆம் இடத்தில் பொதுவாக சனி போனாக்கா கஷ்டங்கள் சங்கடங்கள்லாம் நிறைய கொடுக்கும், அது மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் ரிஷபமுக்கு சனி 8ஆம் இடத்தில் போனால் அந்த சனியுடைய பார்வை நேராக 2nd house, இன்கம் ஹவுஸ். ஸோ இன்கம்மை வந்து நிறைய டெவலப் பண்ணி கொடுத்துரும். அப்புறம் அந்த சனியுடைய பார்வை 10th house, 10வது வீடு. தொழில் ஸ்தானத்தை சனி பார்த்துட்டாருன்னா உழைப்பு அதிகரிப்பார். இது வரைக்கும் உழைக்கவே இல்லை, ரொம்ப டல், வெரி மினிமம் டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணி, இப்போ ஜாஸ்தி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே சனி 5th house அவர் பார்வையை பதிப்பார். அந்த 5ஆம் இடங்கிறது மனம், அந்த 5ஆம் இடம் உங்களுடைய குழந்தை வளர்ப்பு, உங்கள் குழந்தைகளுடைய முன்னேற்றம், இதெல்லாம் அந்த சனியுடைய பார்வையில் ஏற்படக்கூடியது. ஸோ 2019 இந்த சனி வக்ரமடைய போகிறார், ஒரு 5 மாதம் இருப்பார், திரும்ப ஃபார்வேர்டில் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இது என்ன கன்ஃபார்ம் பண்ணுதுன்னா, ஜாப் பிஸ்னஸ் கரியரில் ஹார்ட் டைம், ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், சிலது பிடிக்கும் சிலது பிடிக்காது, பட் அதை பற்றிலாம் வருத்தப்படாதீங்க. எந்த காலமும் நிரந்தரமே கிடையாது. நிரந்தரம் இல்லாத ஒரு கால அளவை வச்சுட்டு இந்த பிடிக்காத சகிப்புத்தன்மையா இருக்கு, சலிச்சு வேலை செய்ய வேண்டியதா இருக்குன்னு மனசுல நினைக்காம கிடைச்ச வாய்ப்பை, கிடைச்ச வேலையை மன சந்தோஷத்தோட செஞ்சு பாருங்க. அதுல ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவம் தான் அடுத்த சனி பெயர்ச்சியில உங்களை உத்வேகமான ஒரு பாதையில அழைச்சிட்டு போகும். ஏன்னா வென்னவர் இப்ப நீங்க ஒரு சாப்பாடு பிடிக்குது, சந்தோஷமா எடுத்துக்கிட்டீங்கன்னா உடம்புக்கு ஆரோக்கியம், பிடிக்காத சாப்பாடையும் மகிழ்ச்சியா எடுத்துக்கிட்டீங்கனாலும் அது ஆரோக்கியமா மாறும். பட் மனமும் உடலுடைய செயல்கள் வந்து மனதோட தொடர்பு இல்லாமல் செயல்பட்டால் அது பலனை கொடுக்காது. இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம், ஒரு கடவுளை வணங்குறோம், வணங்கும் பொழுது நம்ம கை கூப்பி வணங்குறோம், நம்ம வந்து தரையில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறோம், நம்ம தீபாரதம் எடுத்துக்கிறோம், நம்ம பூஜை பொருட்களை கொடுக்குறோம், இதெல்லாம் நம்ம ஃபிசிக்கலாக செய்கிறோம். மனதில் உள்ள ஈடுபாடு எவ்வளவு இந்த உடலுடைய செயல்களுக்கு தொடர்புடையதோ அவ்வளவும் பலன்களாக மாறும். இதை தான் கெட்ட காலம், நல்ல காலம், சுப காலம், அசுப காலம், சோதனை காலம், சந்தோஷமான காலம், எதுவாக இருந்தாலும் மன திடத்தோடு அதை எடுத்துகிட்டு போவது ரொம்ப அவசியம். இப்போது ரிஷப ராசிக்கு சனி இந்த 8th house இருக்கிறது, சிரமங்கள் கொடுத்தாலும் நன்மையில் போய் முடிக்க போகிறார். சில டைம் பிடிக்காது இருந்தாலும் நன்மையில் போய் முடிக்க, தொழில், வேலை, வாய்ப்பு, புதிய பிஸ்னஸ், நியூ ஜம்ப், நீங்கள் ஒரு ட்ராக்ல போயிட்டே இருக்கீங்க, வேண்டாம் வேற ஒரு ட்ராக்ல போகணும்னு நினச்சாலும் வாய்ப்பு கிடைக்கும். இதெல்லாம் மெயினாக இந்த ரிஷபத்துக்கு இந்த 2019 ஆண்டும் வாய்ப்புகள் அதிகம். ரிஷபத்துக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் குரு. ஏன்னா குரு தான் இப்போ ஒரு ப்ரொடியூசர் அப்படின்னு எடுத்துட்டோம்னு வச்சிங்களேன், ப்ரொடியூசர் இல்லாமல் ஒரு படம் எடுக்க முடியாது, டைரக்ஷன் பண்ண முடியாது, மியூசிக் பண்ண முடியாது, ஹீரோ ஹீரோயின் யாருமே பண்ண முடியாது. ப்ரொடியூசர் வெரி வெரி இம்பார்ட்டன். ஏன்னா அவர் தான் முதலீடு செய்யக்கூடியவர். திறமை இருக்குது, தகுதி இருக்குது, இடம் இருக்குது, தடம் இருக்குது, கதை இருக்குது, எல்லாம் இருக்கானா, அதுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் வேணும். அந்த மாதிரி தான் குரு. குரு வந்து பார்த்துட்டாருன்னு சொன்னால் அந்த ராசியை பார்வையிடுறாரு சொன்னோம்னா, அப்போ குரு என்ன பண்ணுறாரு, ஒரு மனிதனுக்கு திறமை, ரிஷபராசியை பிறந்தவங்களுக்கு திறமை இருக்குது, படிப்பு இருக்குது, வேலை இல்லை, வேலை வேணும், குரு பாரு வேலை கிடைக்கும். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு வயசு இருக்கு, 25 வயசு, 26 28, கல்யாணம் ஆகலை, குரு பார்வை கல்யாணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லை, ஆனால் அதுக்குள்ள உடல் தகுதி இருக்கு, குழந்தை பாக்கியம் உடனே அவர் உண்டு பண்ண, அவருடைய பார்வை சுப பலங்கள் அப்படியே உண்டு பண்றது, இதுதான் குரு பார்வை. அப்புறம் ஒரு தொழில் செய்யணும், ரொம்ப நாளாக பிளான், லாங் டேர்ம் பிளான், பிசினஸ் பண்ணணும் ஐடியா இருக்கு, நல்ல தசா புத்தியில் இருக்கிறீங்க, நல்ல யோகமான காலத்துறீங்க, சுய ஜாதகம் நல்ல அதிர்ஷ்டமா இருக்கு, நடக்குமா நடக்காதா, இந்த வருஷம் இந்த குருவோடைய பார்வை அதை எக்ஸிக்யூட் பண்ண வைக்கும், புஷ் பண்ணும், இது வரைக்கும் தைரியம் இல்லை கூட அதோட தைரியத்தை கொடுக்கும், இதெல்லாம் பெரிய அட்வான்டேஜ். இந்த 8வது வீட்டில் சனியும் கேதுவும் கன்ஜெக்ஷன் ஆக போகுது மார்ச் மாசத்துல. குருவும் வந்து கிட்டத்தட்ட அந்த மார்ச் ஏப்ரல்ல கொஞ்சம் அந்த தொடர்பு அடைவார். குரு 8ஆம் வீட்டுக்கு போன அதிர்ஷ்டம் தான். ஏன்னா 8ஆம் இடங்கிறது அஷ்டமஸ்தானம், அஷ்டமஸ்தானாதிபதி செல்லும் போது விபரீத ராஜயோகம். இப்போ சனியும் கேதுவும் இந்த கன்ஜெக்ஷன் வர்றது என்னன்னா, ஹெல்த் டேக் கேர் பண்ணிக்கணும். ஏன்னா ஹெல்த் மைண்ட்ல வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் டேக் கேர் பண்ணிட்டீங்க, நல்ல கடவுளுடைய மந்திரங்களை ஜபம் பண்றீங்க, ஏதோ ஒரு தெய்வத்தை நீங்க வந்து எப்பவுமே ஒரு ஆளுமையா ஒரு தெய்வத்துடைய நம்பிக்கையை நீங்கள் வளர்த்துக்கிறது அவசியம். இந்த 8ஆம் இடத்துல சனி இருக்கும் பொழுது தெய்வ நாமங்களை ஜபம் பண்ணும் போது அந்த மனம் உடல் பிரச்சனைகள் தானாக நிவர்த்தி அடையும். நீங்கள் வான் புகழ் பெற்ற வள்ளுவன் எழுதி வச்ச முதல் 10 குறள்கள், அந்த 10 குறள்களும் இறை வாழ்த்து பற்றியும் தெய்வத்துடைய அருமை, அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நம்ம சொல்லி வச்சிருக்காரு. அப்போ அதோடைய அர்த்தம் என்னன்னா, இறைவனை நம்புபவன், இறைவனை வழிபடுபவன், வணங்குபவன், துன்பம் எல்லாருக்குமே வரும், நல்லவனுக்கும் வரும், கெட்டவனுக்கும் வரும்.
இறைவனை நம்பினவனுக்கு துன்பம் விலகும். நல்ல நேரம் கெட்ட நேரம் எதுவாக இருந்தாலும் துன்பம் விலகும். அப்போ அந்த தெய்வ நம்பிக்கை ஒரு ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது அவசியம். உங்களுக்குன்னு ஒரு தேர்வு, உங்களுக்கு பிடித்த ஒரு கடவுளை நீங்கள் தேர்வு செய்கிறது, ஒரு வழிமுறையை நீங்கள் தேர்வு செய்கிறது அவசியம். ரிஷபம், இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் கரியரில் பார்க்கும்பொழுது சிரமங்கள் தான் அப்படி நடக்கும், பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் இப்படி தான் நடக்கும், நல்ல பிஸ்னஸ் நடக்கும். ப்ளஸ் இந்த வருடத்தில் இந்த 2019 சனி ஒரு மேஜரான பிளானட் வந்து இந்த மாஸ், அதாவது செவ்வாயுடைய மேஷ ராசிக்கு தொழில் கிரகம் அப்படின்னு சொல்லப்படுவதே சனி தான். நீங்கள் சாட்டன் உங்கள் ஜாதகமில் எப்படி அமைஞ்சிருக்கோ, இப்போ மேஷ லக்னம்னு எடுத்துப்போம், சனி நல்லா அமைஞ்சால் மட்டும்தான் அவங்களுக்கு ஜாப் பிஸ்னஸ் கரியரில் வந்து நல்ல லீட். சனி சரியாக அமையலன்னு ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த தொழில் ரீதியான முன்னேற்றங்களை ரொம்ப கெடுக்கும். இப்போ மேஷ ராசிக்கு 2019 சனியோடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா 9வது வீட்டில் சனி. எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் இந்த 9வது இடத்துல வந்தால் அதுக்கு பேர் வந்து ஹவுஸ் ஆஃப் லக், ஃபார்ச்சூன். அப்போது அதிர்ஷ்ட வாய்ப்புகள், புதிய வாய்ப்புகள், புதிய தேடல்கள், புதிய பதிவுகள், புதிய பிரயாணங்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்தான் சனி. சனி இந்த 2019 9வது இடத்துல குருவுடைய வீட்டில் இருந்து அதுக்கு ஒரு வீடு முன்னே, அதாவது அந்த சனிக்கு அடுத்த வீட்டில் விருச்சிகமில் குரு பொசிஷன் ஆகிட்டு சனிக்கு அருகாமையிலே இருக்கார். ஒரு சூப்பர் வீடில் உங்கள் லக்னத்துக்கு உங்கள் ராசிக்கு யோகமான வீடு அந்த தனுசு, அந்த இடத்துல சனி இருந்து அதுக்கு அருகாமையிலே குரு இருக்கணும். இந்த காலம் குரு 8th ஹவுஸில் பொசிஷன் ஆகிருக்கு. இருந்தாலும் தொழில் ரீதியாக உங்களுடைய வேலை ரீதியாக ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றத்துக்கு வழி வகுக்கும். இதில் எப்படிலாம் நடக்கும், வருடம் துவங்கும் போதே செவ்வாய் 12th ஹவுஸில் பொசிஷன் ஆகுது. அப்போ ட்ராவல், இது வரைக்கும் பயணமே பண்ணலை, இது வரைக்கும் வேறு நாடு வேறு ஊர் சென்று வேலை செய்ய முடியலனா, இந்த முறை அதுக்காக பர்டிகுலராக காத்திருக்கிறவங்க லிஸ்ட்டு வந்து எடுத்திங்கன்னா, மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பயணங்களுக்கு அதிகமான சாய்ஸை கொடுக்குற, சான்ஸை கொடுக்குற ஒரு டைம். குரு 8th ஹவுஸில் பொசிஷன் இருக்கிறதுனால கண்டம் விட்டு கண்டம் செல்லக்கூடிய வாய்ப்பு, விசா ப்ராசஸ் த்ரூ. ப்ளஸ் வந்து புதுசாக ஒரு ஃப்ரெஷ்ஷர், ஒரு யங்ஸ்டர் வந்து படிப்பை முடிச்சுட்டு வேலை தேடுறார். எடுத்தோடனே அவருக்கு பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னையில் இருக்கார், சென்னையிலே வளர்ந்துருக்கார், சென்னையிலே படிச்சிருக்காருன்னா வேற ஒரு ஸ்டேட்டில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற மாதிரியான ஒரு பலம், வேற ஒரு ஸ்டேட், அதுக்கப்புறம் வேற ஒரு நாடு, வேற ஒரு கண்டம், இதெல்லாம் பிரயாணம் பண்ணி ஒரு வேலையை தேடக்கூடிய ஒரு அமைப்பு தான் மேஷத்துக்கு இந்த 2019 பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும். ஏன்னா சாட்டன் மாறப்போகிறது கிடையாது, வக்கரமடையும், பட் அதனாலும் அடுத்த வீடுகளுக்கு அது செல்லாது. இது வந்து ஒரு முதல் பலனாக நீங்கள் எடுத்துங்க. பிஸ்னஸ் எப்படி இருக்கும், பிஸ்னஸ்க்கு வந்து நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நியூ ப்ராஜெக்ட்ஸ், நீங்கள் ஒரு கொட்டேஷன் அனுப்புவீங்க, இது வரைக்கும் கொட்டேஷன் த்ரூ ஆகலாம், அதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதிகமான உழைக்கிற நேரம், ஏன்னா குரு 8th வீட்டில் இருக்கிறதுனால பணம் சம்பந்தப்பட்ட கோல் வந்து குரு தான். அவர் 8வது இடத்துல இருக்கும்பொழுது என்னென்னா பொருளாதாரம் கொஞ்சம் அப்படியே அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்கும், செலவுகள் கூட வரும், ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது, சுப செலவுகளாகவும் அதை எடுத்துக்கலாம். ஏன்னா 12வது இடத்துக்கு அதிபனான குரு 8வது இடத்துல வரதுனால ஒரு சுப செலவுகள், ஒரு வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, அல்லது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், குழந்தைங்களுக்காக ஒரு லாங் டேர்ம் இன்சூரன்ஸ், ஜுவல், இதெல்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்பை வந்து இந்த மேஷராசிக்கு இந்த சேவிங்ஸில் கொடுக்குது. இப்போது இந்த பிஸ்னஸை பற்றி பார்க்கும்பொழுது பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன், பிஸ்னஸ் ரொட்டேஷன், பிஸ்னஸ் மூவ்மெண்ட்ஸ், டூ அண்ட் ஃப்ரோ மூவ்மெண்ட் எல்லாமே கொஞ்சம் ஃபேவரபுளான ரூட்டில் வந்து டைவெர்ட் ஆகி கொண்டு போகுது. இது ஜாப், கரியர், பிஸ்னஸ்லாம் ஒரு ரொம்ப பாசிட்டிவாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ராகு கேது டிரான்சிட் வந்து இந்த மார்ச் மாதத்தில் நடக்கும். அது நடக்கும்போது சனியோட கேது கன்ஜெக்ஷன் ராகு அங்கே 3rd ஹவுஸில் வரும்போது சகாயங்களில் ராகு வந்தால் கிளை தொழில்கள் செய்ய வாய்ப்பு உருவாகும். அடிஷனலாக ஏதாவது லேர்ன் பண்ணுறது, அடிஷனலாக ஏதாவது பண்ணுறது, இதெல்லாம் அந்த சான்ஸை கொடுத்துரும். குரு 8வது வீட்டில் இருந்து சனிக்கு அருகாமை வீட்லையும் குருக்கு கேதுக்கு அருகாமை வீட்டில் இருக்கும்பொழுது இந்த அசுப கோள்கள் கொடுக்கக்கூடிய அசுப பலனையும் குரு நிவர்த்தி செய்யக்கூடிய பிராப்தத்தை ஏற்படுத்துவார். அடுத்தது இந்த மேஷத்துக்கு நம்ம ஹெல்த் எப்படி இருக்கும், ஹெல்த்தில் 8வது வீட்டில் குரு இருக்கிறதுனால அசுபர்கள், அதாவது ராகு கேதுவால் விபத்து கண்டம்லாம் இப்போ விலகுது, சனியாலையும் உங்களுக்கு வந்து நோய் விபத்து பிரச்சனைகள்லாம் நீக்கப்படுது, நோயிலேருந்து நிவர்த்தி. ஏன்னா குரு 8th ஹவுஸில் வரும்பொழுது கெட்டதை அழிப்பவன், கெட்டதை கலைபவன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் சுப கிரகம். இந்த கிரகம் உங்களுக்கு நோயிலிருந்து நிவர்த்தியை கொடுக்கும். திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து தடங்கல்கள் கிடையாது இந்த வருஷம், வந்து உண்மையிலேயே வந்து பிளாக் ஆர் ஆப்ஸ்டக்கல்ஸ் கிடையாது. சப்போஸ் நீங்கள் மேஷ ராசியாக இருக்கீங்கன்னா கல்யாணத்தை வழி பண்ணிடுமான்னு கேட்டிங்கன்னா குரு 8ல, ஸோ குரு பார்வை சுப பலன் அப்படிங்கிறதும் கிடையாது. அப்போ தடங்கல்களும் கிடையாது, நல்ல பலனும் கிடையாதுன்னா ஒருவேளை நீங்கள் சூஸ் பண்ண போகிற பார்ட்னர் சுப ராசிகள் இருந்து குரு பார்வையில் இருந்தால் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் மூலிமா உங்கள் கல்யாணம் நடக்கிற வாய்ப்பு உண்டு. அந்த வகையில் இதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். சைல்டு பர்த்துக்கு ஏதாவது ப்ராப்ளம் உண்டான்னு கேட்டிங்கன்னா குரு பார்வை அந்த புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 5வது இடத்துல பதியாது. அது பதியலனால கூட உங்கள் பார்ட்னருடைய ராசி அந்த மாதிரி பதிவு இருந்தால் அவர்கள் மூலயமா இந்த சுப பலன் ஏற்படலாம். திருமணம், குழந்தை பாக்கியம் ரெண்டுத்துக்குமே இப்படி தான் அந்த பலன் எடுத்துக்க முடியும். ஒரு ஏஜுக்கு மேலே உள்ளவங்க, கொஞ்சம் வயசில் மூத்தவங்க, சீனியர் சிட்டிசன்ஸ், அவங்களுக்கு ஹெல்த்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து லாஸ்ட் இயர் கொடுத்தது, இந்த வாட்டி அது நிவர்த்தியடையும், எஸ் அடையும்.
அவங்களுக்கு தேவையான சிகிச்சை, அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவி, சரியான டாக்டர் கன்சல்டேஷன் இதெல்லாம் கிடைச்சி நல்லபடியாக நடக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெஷலாக பார்க்கும்பொழுது இந்த வாட்டி பிளாக்ஸ் அண்ட் அப்டக்கல்ஸ் கிடையாது. இது வரைக்கும் வந்து ஒரு கோர்ஸ் ட்ரை பண்ணி முடிக்க முடியல, ஒரு கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல, ஒரு காலேஜில் சீட் கிடைக்கல, ஒரு நல்ல ஒரு பூஸ்ட் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி டல்லாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த குரு 8th house இருந்தாலும் கூட ஒரு சின்ன மாற்றத்தினால வேற ஒருத்தர் வீட்டில் போய் நீங்கள் படிக்கிறீங்க, வேற ஒரு ஹாஸ்டலில் தங்கி நீங்கள் படிக்க போறீங்க, வேற ஊரில் டிராவல் பண்ணி படிக்க போறீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக கன்வெர்ட் ஆகிற ஒரு டைமாக சேஞ்சஸ் தெரியும். அப்போ இந்த 11th இடத்துல சனி நகரும் பொழுது உங்கள் ராசினால் தான் இருந்தார்னா லாபகரமான ஒரு ஆண்டா நம்ம முதல்ல எடுத்துப்போம். சரி, லாபகரம்னா அந்த இந்த ஏஜுக்கு ஒரு லாபம். இப்போ ஒரு 14 வயசுலேருந்து 20-23 வயசுக்குள்ள ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கார், இல்லை ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு மேல் ஆர் ஃபீமேல், இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது என்ன லாபம்? அவங்க எடுக்கிற கோர்ஸ் அவங்களுக்கு வந்து ஃபேவரபுளாக முடியும், அவங்களோட ஃபியூச்சர் பிளானுக்கு இந்த டைமில் அவங்க செலக்ட் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு கோர்ஸ் அல்லது ஸ்கூல் காலேஜ் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வாழ்க்கையோட எதிர்காலத்துக்கு ஒரு பேஸ், அந்த மாதிரி ஒரு டைம் தான் இது. அடுத்தது இந்த ஏஜ் குரூப்பில் உள்ளவங்களுக்கு ஒரு அடிஷ்னல் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்க, ஒரு அடிஷ்னல் ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணுறாங்கன்னா அது அவங்களுக்கு ரொம்ப காலம் முழுக்க ஒரு ஆதாயமான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பை இந்த சனியோட இடம் வந்துட்டு கொடுக்கும் இது கும்பத்துக்கு இந்த ஆண்டு முழுக்க. ஸோ இந்த இயரை வந்து நீங்கள் ஒரு பெஸ்ட் இயராக சூஸ் பண்ணிக்கலாம், உங்களுடைய ஒரு லேர்னிங்க்கு இது ஒரு பெஸ்ட் டைம். இப்போ நம்ம 23லேருந்து ஒரு 33 or 40 வரைக்கும் மெயினாக ஜாப் ஃப்ரெஷர்ஸ் வந்து ஜாப்க்காக ட்ரை பண்ணால் இந்த ட்ரை வந்து எப்படி இருக்கும்? கிளிக் ஆகுமா கிளிக் ஆகாதா, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்கும் டிஃபிகல்ட்டாக இருக்குமா? இந்த பிளானட் ட்ரான்சிட்ஸ் அண்ட் இந்த இயரோட ப்ரிடிக்ஷன் நம்ம எடுத்து பார்த்தோம்னா 10th house குரு, ஒரு சுத்தன் வந்து 10th இடத்துல இருந்து சனி அந்த ராசிக்கு அதிபரான சனி 11th இடத்துல இருக்கும்பொழுது இனிஷியலாக அந்த ட்ரை பண்ணும்பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு மினிமம் கிரேட் மினிமம் லெவலில் வந்து ஒரு என்ட்ரி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு. பட் ஆஃப் ஆஃப் த இயர் மூவ் பண்ணும் போதே அது ஹைலி அப்படியே ஃபேவரபுளாக ரொம்ப பிடிச்சி போகிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அந்த என்வாயன்மெண்ட்லாம் அவங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். இது வந்து கும்பராசிக்கு 2nd half நடக்கக்கூடிய பலன்கள். இதுக்கு அடுத்தது ராகு கேது. இந்த ராகு கேதுடைய டிரான்சிட் வந்து 2019 நடக்குது. இந்த ராகுவின் கேது என்ன நடக்குதுன்னா கும்பத்துக்கு 5th house ராகு, 11th house கேது. இப்போது இதில் ராகு கேது தசை நடந்தால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் டீப்பாக வாட்ச் பண்ணலாம். சனியோட எப்போல்லாம் கேது சேர்றாரோ அது வந்து ஒரு நல்ல ஒரு பிளானட் கன்ஜெக்ஷனாக எடுத்துக்கிறது இல்லை, 2 negative பிளானட்ஸ். சனி வந்து நிலைத்த தன்மையோட ஒரு பயணத்தை கொடுக்குது, நிலைத்த தன்மையோட ஒரு வாழ்க்கையை கொடுக்கத்தான் சனி. கேது எல்லாத்தையும் ஞானம் கொடுப்பார். ஞானம் எப்படி வரும்? தோல்வி தடங்கல்கள், ஒரு விஷயத்தை நம்ம வந்து கரெக்டாக நினைச்சா தப்பாக போய் முடியுது, தப்பு நினைக்கும் போது கரெக்டாக நடக்குது, இதுதான் கேதுடைய ஞானம். அந்த ஞான காரணம் இந்த சனியை ஒன்றா மீட் பண்ணுற டைம் வந்து ஒரு எக்ஸலான பீரியடாக நம்ம வந்து இண்டிகேட் பண்ண முடியல. ஏன்னா முதல்ல அது கிளாஷ் ஆகிற மாதிரி ஆப்போசிட் சி கேது வந்து ஆன்டி கிளாக்ஸ் டைரக்ஷன் இந்த மூமெண்ட்டில் இருக்கும், சனி இந்த மூமெண்ட்டில் மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மீட் பண்ணிடுறா இப்படி நகர்ந்து போகும், அதாவது கேது இப்படி இந்த பக்கம் அந்த சனியை தாண்டி டிகிரியில் இருக்கும், சனி ஃபார்வர்டில் போகும்போது அந்த ஒரு பிளேஸ்மெண்ட் வேணால் நம்ம பாசிட்டிவான கன்வர்ஷன்ஸ்க்கு எடுத்துக்கலாம். சரி, அப்போ 2019 கேதுவால் பெரிய பெனிஃபிட்ன்றது ஓகே ஓரளவுக்கு இருக்குது. இப்போது இந்த கும்பத்துக்கு மற்ற பிளானட்ஸில் முக்கியமாக மெர்க்குரி அண்ட் வீனஸ், அதாவது புதன் சுக்கிரன். இந்த புதன் சுக்கிரன் மோஸ்ட் ஆஃப் த மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றா ட்ராவல் பண்ணுவாங்க, ஃபேவரபுளாக இருப்பாங்க, உங்களுக்கு வந்து பலவிதமான நன்மைகளை உண்டு பண்ணக்கூடிய கோள்களில் முக்கியமானவர்கள் அந்த இருவர்கள். இவங்க மாதம் மாதம் மூவ் பண்ணுற பிளானட்ஸ். இந்த கிரகங்கள் எப்போல்லாம் சாதகமாக நகர்ந்தோ மோஸ்ட்லி சுக்கிரன் உச்சமடைகிறது இந்த மார்ச் மாதத்தில், அப்புறம் புதன் உச்சமடைகிறது செப்டம்பர் மாதத்தில். இதில் என்ன அட்வான்டேஜ்னா புதனும் சுக்கிரன் ஒன்றா இருக்கிறதுனால நீச்சப்பங்க ராஜாவும் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த யோகங்களுடைய மாதங்களில் சனி லாபத்தில் இருப்பார், குரு பத்தில் இருப்பார்,